ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல 2017 வெளியான மாச்சுகா அப்படின்ற ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. இவங்களோட பேரு நிவேதிதா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. இவங்களோட அங்கிளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அங்கிள் ஆல்ரெடி நான் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க மட்டும் வீட்டுக்கு வந்து கதவெல்லாம் திறந்து உள்ள வந்துடுறாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட வந்த விஷயத்தை சொல்லலாம் அப்படிங்கற மாதிரி கால் பண்ணி சொல்லிறாங்க. இவங்களோட அங்கிளை பொறுத்த வரைக்கும் ஜெயில எஸ்பியா தான் இருப்பாரு. அவரை பார்த்து ஜெயில் கைதிகளை பத்திலாம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப போட்டோஸ் எடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி ஏர்க்கே ரசிச்சு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு குருவி கூட பாக்குறாங்க. அத மேல போய் க்ளோஸா வாட்ச் பண்ணனும் அப்படி நினைக்கறாங்க. இப்ப மரத்துக்கு மேல ஏறிறாங்க. சில போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களோட கை ஏறகுடமா ஸ்லிப் ஆயிருது. இவங்களும் மரத்துக்கு மேல இருந்து பொத்துன கீழ விழுந்துறாங்க. விழுந்த இதுல இவங்க மயங்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கண் முழிச்சு பாக்கும்போது சோஃபால தான் இருக்காங்க. பக்கத்துல ஒரு நபர் இருக்காரு. அவர் யாரு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அவரும் தண்ணியை முதல்ல குடி அப்படின்ற மாதிரி குடிக்க வைக்கிறாரு. அப்பதான் இவங்க கையில அடிபட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. இரு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாரு. இப்ப அதை கண்டுபிடிச்சு இவங்களுக்கு மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. நீங்க யாரு அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. எஸ்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் எனக்கு அவர் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னோட அங்கிளை பார்த்து பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி, எப்படி மேல இருந்து கீழே விழுந்து அப்படின்னு கேக்குறாரு. இவங்களும் போட்டோ எடுக்கிறதுக்காக தான் மேல ஏறினேன், தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்து ஏற மாட்டியா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டுல நிறைய போட்டோஸ் இருக்கும். அதுல ஒரு போட்டோவை பாக்குறாரு. ஒரு சின்ன குழந்தையோட போட்டோ தான் இருக்கு. அதை பார்த்தவரும் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஈரினும் கேக்குறாங்க. இவரும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ராகவ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட குழந்தையும் பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும், அதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. ஏன் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ராகவும் அவனோட ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க. ரெண்டு பசங்களையும் இவங்க நல்லபடியா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்டேட் கட் பண்ணி அறிவலகன நமக்கு காட்டாங்க. அவர் என்ன பண்றாருனா, நியூஸ் சேனலை வச்சு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வீட்டு தோட்டத்துல இருக்க பழத்தை எல்லாம் ஈரின் பறிச்சிட்டு இருக்காங்க. ஈரினோட போன் இவருக்கு பக்கத்துல தான் இருக்கும். இப்ப அடிக்க ஆரம்பிச்சோம்னா இவ்வளவு விஷயத்த சொல்றாரு. இவங்கள அட்டன் பண்ணி பேசுங்கன்னு சொல்றாங்க. அஸ்வின் யாரோ ஒருத்தர் பேசுறதா சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலை கட் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க. திரும்பி திரும்பி அஸ்வின் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரு எதுக்காகமா பேசாம இருக்க, எடுத்து பேசு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் பேசலாம் அப்படின்னு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அஸ்வின் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. யாரு பேசினது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் அங்கிள் வீட்டுல தான் இருக்கேன், அங்கிளோட ஃப்ரெண்டு தான் உங்ககிட்ட பேசினாரு. இப்ப நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப பொறுமையே இவருக்கு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இவரை என்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எப்ப பாரு கால் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக இதை தொல்லையா நினைக்கிறேன், உன் மேல இருக்க அக்கறையில கால் பண்றான்னு நினைச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவன் அக்கறையில தான் கால் பண்றான், ஆனா எத்தனை வாட்டி கால் பண்ணுவான், அடிக்கடி கால் பண்ணி என்னை இரிட்டேட் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே அங்க இருக்க பால் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு
பேரு. ஒவ்வொரு சேனலா இவர் மாத்திட்டு இருக்கும் போது ஒரு படம் ஓடுறதை ஈரின் கவனிக்கிறாங்க. அந்த படத்தை வைங்கன்னு சொல்றாங்க. இவர் அந்த படத்தை வச்சிருக்காரு. என்ன படம் அப்படின்ற மாதிரி அறிவாளகன் கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தோட பேரு ஷட்டர் ஐலாண்ட் அப்படின்றது. இந்த படத்துல ஹீரோ நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணிப்பாரு, அவரையே வேற ஒருத்தர் மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணி யோசிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அறிவாளகனுக்கு திடீர்னு ஈரின் முறைச்சு பாக்குற மாதிரி தோணுது. பொறுமையா திரும்பி அவங்களை பாக்குறாரு. அவங்க உண்மையிலேயே முறைக்க தான் செய்யறாங்க. இவரும் பயந்து திரும்பிக்கிறாரு. எதுக்காக முறைக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. திரும்பி பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல பாக்குறாரு. ஈரின் காணாம போயிடுறாங்க. எங்க ஈரின் போனாங்கன்னு யோசிக்கும் போது ஈரனும் பக்கத்துல இருந்து பயம்புத்திடுறாங்க. படம் பார்த்ததுல நானே உண்மையா பொய்யான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி ஈரனும் பயங்கரமா அவரை கிண்டல் பண்றாங்க. ஈரனும் என்ன சொல்றாங்கன்னா, வெளியே லைட் எல்லாம் செட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப மரத்துல லைட் எல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செட் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒயின் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டு இருக்காங்க. ஈரனே என்ன சொல்றாங்கன்னா, என்னோட லைஃப்ல இது வரைக்கும் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி நல்லவரை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படி சொல்றேன், நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, நான் கூட சில தப்பெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்களா, என்னால நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நான் பண்ண தப்பை பத்தி வேணா சொல்லவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஈரனும் கேக்குறாங்க. இவரும் கதிரேசன் அப்படின்ற ஒருத்தனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கதையை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. இதை வேணா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவங்களும் ரெக்கார்டிங் எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. இவர் சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கிராமத்துல கதிரேசன் தேன்மொழி அப்படின்ற ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே வேற வேற கேஸ்ட் அப்படின்றதுனால வீட்டுல எல்லாம் பயங்கர எதிர்ப்பு இருந்தது. அதை மீறியும் இவங்க ரெண்டு பேருமே வேற ஊர்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சில வருஷமா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கவே கிடையாது. ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும் போதுதான் கதிரேசன் கிட்டதான் பிரச்சனை இருக்கு, கதிரேசனால அப்பாவும் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேன்மொழியோட அப்பா இதை காரணமா காமிச்சு ரெண்டு பேரையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா இவங்களோட லவ் உண்மையானதுன்றதுனால ரெண்டு பேருமே பிரியாம இருந்தாங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்தது, தேன்மொழி பிரெக்னண்டா இருந்தா அப்படின்றது. கதிரேசனுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு டாக்டர் மட்டும் சொல்லியிருக்க மாட்டாரு, மூணு நாலு டாக்டருங்க சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் எப்படி இவ பிரெக்னன்ட் ஆனா அப்படின்ற மாதிரி கதிரேசனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தேன்மொழிய சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் கோவத்தை அடக்க முடியாத கதிரேசன் அவன் லவ் பண்ண தேன்மொழிய சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி லவ் பண்ண பொண்ணை இவனால சாவடிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா கேக்குறாங்க. அது இவர என்ன சொல்றாருன்னா, உண்மையாலே நடந்தது அது கிடையாது, தேன்மொழி தூக்கு மாட்டி அவளதான் இறந்து போனா, ஆனா தேன்மொழியோட அப்பா இவன் மேல பழிய கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இவனை லாக் பண்ணாரு. இந்த விஷயத்தை சரியா பண்ணி முடிக்கிறதுக்கு அவருக்கு ரெண்டு பேர் ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு போலீஸ் ஒரு வக்கீல். அந்த வக்கீல் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக சார் இப்படி ஒரு மோசமான விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாருக்குமே நல்லவன் கெட்டவன் ரெண்டு முகம் இருக்கும், காசுக்கு ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் கெட்டவன் முகம் மூடிய போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் கதிரேசன் தேன்மொழிய சந்தேகமே பட்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதே சமயம் இவரும் என்ன பண்றாருன்னா, ஆணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அதுதான் தப்பு இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி வாக்குவாதமே பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு சொல்றாரு, ஆண்கள் எல்லாரும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்படியே உங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஈரினும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. இன்னைக்கு நைட் வரைக்கும் மட்டும் நீங்க கதிரேசனாவும் நான் தேன்மொழியாவும் இருக்கலாமா, ஏன்னா அப்ப யாரு தப்பு யாரு ரைட்ன்றது தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவர் புக் படிச்சுட்டு இருக்காரு, என்ன பேசிட்டு இருக்கா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறாரு. இவங்களும் பிளீஸ் பிளீஸ்னு கேக்குறாங்க. அப்பயும் அவர் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. இவங்களும் அப்செட் ஆன மாதிரி அவங்களோட ரூம்க்கு வந்து உட்காந்துறாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு வேற ஒரு ஐடியா வந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈரினும் சாரி மாத்திட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்படி இருக்கு கதிரேசன் அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து கேக்குறாங்க. இவர அவங்கள பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, டேபிள்ல இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க கத்துற சவுண்டு கேக்குது. இவரும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வராரு. இவங்க கிளீன் பண்ணும் போது கிளாஸ் உடைச்சிருவாங்க, கையில லைட்டா அடிபட்டுருது. பார்த்து கிளீன் பண்ண மாட்டியா, நீ விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே கதிரேசன் தேன்மொழி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. இவங்களும் சகஜமா பேசுறாங்க. இந்த வீட்டுல ஈரினோட அங்கிள் ஆன்டி போட்டோ இருக்கும். இதை அறிவாளகனும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த போட்டோல இவரும் தேன்மொழியும் இருக்கிற மாதிரி எல்லாம் இவர் கற்பனை பண்ணி பாக்குறாரு. இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறத நமக்கு வீடியோ கிளிப்பிங்ஸா காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப வெளியே இருந்து சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. இவரும் ஜன்னல் வழியா யாரு வெளியே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா யாரும் இருக்க மாதிரி தெரியல. திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ கத்திய வச்சு இவரை மிரட்டுறாங்க. இவர் ஒன்னும் புரியாம சடனா கத்திய வச்சிருக்க அவங்களை அட்டாக் பண்றாரு. அந்த இடத்துல ஈரின் தான் விளையாட்டுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. கத்திய வச்சா விளையாடுவே அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா கேக்குறாரு. வெங்காயம் நறுக்கணும், எனக்கு வெங்காயம் நறுக்குனா கண்ணீர் வரும், அதனால நீங்க வந்து நறுக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. இவரும் அவங்க போறதையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த போட்டோல இவங்க ரெண்டு பேர் இருக்க மாதிரி தான் இப்பயும் இவருக்கு தெரியுது. அதே மாதிரி ஸ்லோ மோஷன்ல நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. தேன்மொழின்னு அவங்க பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு அவங்க மேல ஆசை வர மாதிரி காட்டுறாங்க. வெங்காயம் வெட்டும் போது இவர் காதுல வெங்காயத்தை வச்சிருக்காரு. எதுக்காக காதுல வெங்காயத்தை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. பக்கத்துல வா அப்படின்ற மாதிரி இவரும் என்ன பண்றாருன்னா, இவங்க காதுல வெங்காயத்தை வச்சு வெட்டுறாரு. வெட்டு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் வேணான்னு சொல்றாங்க. வெட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வெட்டி பாக்குறாங்க, இவங்களுக்கு சுத்தமா கண்ணீர் வர மாட்டேங்குது. இப்ப மேற்கொண்டு இவரும் திரும்பி வெட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஈரினும் சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப
பொறுமையா பக்கத்துல வர்றாரு, அவங்களோட கன்னத்தை பிடிக்கிறாரு. இந்த விஷயம்லாம் ஹீரோ கற்பனை பண்ணி தான் பாத்துருப்பாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. இப்ப திரும்பி அவங்களோட முகத்தை பார்த்தோன்னா இவருக்கும் ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கு. இவரும் வேகமா வெளியே வந்து உட்காந்துறாரு. இப்ப லைட்டா கண்ணில இருந்து கண்ணீர் வந்த மாதிரிலாம் உட்காந்துருக்காரு. இப்ப ஈரினும் வெளியே வந்து என்ன கண்ணில இருந்து கண்ணீர்லாம் வருது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல கண்ணில தூசி பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஊதி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இவரும் அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் உள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது இவரும் நில்லு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் அதே இடத்துல நின்றுறாங்க. இப்ப இவரும் அவங்கள நோக்கி பொறுமையா வந்துட்டு இருக்காரு. அவங்களோட பேசியே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவங்களோட கன்னத்தை பிடிக்கிற மாதிரி வர்றாரு. ஆனா காதுல வெங்காயம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வெங்காயத்தை தான் எடுக்கிறாரு. இவங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரெண்டு பேர் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே இருந்து நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது. ரொம்ப நேரமா நானும் பாக்குறேன், நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு, யாராவது வந்தாதானே நாய் குலைக்கும் அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பசி எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு, சாப்பாடு போட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சாப்பாடு வைக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து வச்சிருக்காங்க. நாய் குலைச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்கல்ல, சாப்பாடு வச்சோம்னா குலைக்கிறத நிறுத்திருச்சு பாருங்க, அதுக்கு பசி தான் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் குளிர் காயறதுக்காக வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த இடத்துல குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட கைய ஒரு எறும்பு கடிச்சிருது. இவரும் பக்கத்துல வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாரு. அதுக்கப்புறமும் இவங்களே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஈரனுக்கு போன் கால் வருது. இவங்களும் எந்திரிச்சு ரூம் குள்ள போயிடுறாங்க. இவருக்கும் திரும்பி நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன திரும்பி நாய் குலைக்குது அப்படின்ற மாதிரி வெளியே பாக்குறாரு. இப்ப வெளியே வந்து செக் பண்ணி பாக்குறாரு, யாரும் இருக்க மாதிரியே இவருக்கு தெரியல. இவரே வெளியே இருக்க மாதிரியும் இவரே உள்ள இருக்க மாதிரியும் கற்பனை பண்றாரா என்னன்னு தெரியல. நமக்கு மாத்தி மாத்தி அதையே காமிக்கிறாங்க. இப்ப ஈரின் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவரும் என்ன பண்றாருன்னா கதவு கிட்ட வந்து அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஈரின் உள்ள போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவரும் யோசிச்சுக்கிட்டே வெளியே சோஃபால உட்காந்து இருக்காரு. அப்பதான் இவரோட கையில ஒரு எறும்பு கடிக்குது. இவரும் அந்த எறும்பு பாக்குறாரு. ஈரினை கடிச்ச எறும்பை ஈரின் சாவச்சிருக்க மாட்டாங்க. இவரும் அந்த எறும்பு பயங்கரமா முளைச்சு பாக்குறாரு. நீ தானே ஈரினை கடிச்ச அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நெருப்புல தூக்கி போட்டுறாரு. இவரும் தலையில கை வச்ச மாதிரி வெளியே உட்காந்து இருக்காரு. இப்பதான் ஈரின் போன் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வராங்க. என்னாச்சு தலை வலிக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் போயிட்டானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எவன் அப்படின்ற மாதிரி இவங்கள கேக்குறாங்க. அதான் அவன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அதான் எவன் திரும்பி கேக்குறாங்க. உனக்கு தெரியாதா அப்படின்னு கோபமா கேக்குறாரு. இப்ப இவங்களை வேகமா தள்ளி விட்டுட்டு இவங்களோட ரூம் செக் பண்றதுக்காக போயிடுறாரு. என்ன விட்டா ஓவர ஆக்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. இப்ப நியூஸ் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் உட்காந்து நியூஸ் சேனல பாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அறிவழகன் அப்படின்ற ஒரு லாயரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மர்ம நபர் அவரை கொலை பண்ணிருக்கிறதாவும் போலீஸ் எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இதை கேட்டதும் இவங்களும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப இவர் அறிவழகன் கிடையாதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பின்னாடி இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு. இவங்களும் சடனா திரும்பி பாக்குறாங்க. யாரோ இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. அறிவழகன் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் தான் இவங்களை அடிச்சிருப்பாரு. இப்ப வீட்டை சுத்தி எல்லா ரூமையும் லாக் பண்ணிடுறாரு. இவங்களையும் சேர்ல கட்டி வச்சிருப்பாரு. இப்ப இவங்களுக்கு எதிர வர்றாரு. அவன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாது, யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஓ மேல எல்லாம் கோவம் இல்ல தேன் மொழி அப்படின்ற மாதிரி சாஃப்டா பேசுறாரு. அவன் எங்கன்றத ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கோவமா பேசுறாரு. இவங்களும் ஒன்னும் புரியாம யோசிக்கிறாங்க. நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க இவரும் தேட ஆரம்பிக்கிறாரு. இந்த கேப்ல நம்ம தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த கட்டை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அவரும் அந்த இடத்துக்கு வந்து மறைச்ச மாதிரி நிக்கிறாரு. அவங்க கூட தான் போக போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் சடனா தள்ளி விட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. கார் எத்திட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நபர் வாசல்ல வந்து நிக்கிறாரு. கொஞ்சம் கூட யோசிக்க வேணா, இவரை ஏத்திட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப செம்ம வேகமா இவரை இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவர் கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு, அதை தூக்கி எரிஞ்சிடுறாரு. இப்ப கார்ல பட்டதுனால கண்ட்ரோல் இல்லாம ஒரு மரத்துல போய் மோதிடுறாங்க. இவரும் ஈரனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வீட்டுக்குள்ள நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப திரும்பி அவங்களை படுக்க தான் வச்சிருக்காரு. அவங்களும் முழிச்சு பாக்குறாங்க. இவரை பார்த்தோன்னா பயந்து ஓட பாக்குறாங்க. ஆனா அவர் ரொம்ப நார்மலா பேசுறாரு. இந்த முதல்ல காஃபியை குடி அப்படின்னு சொல்றாரு. இவங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. பரவாயில்ல, இப்ப நார்மலா இருக்காருல, நம்மளும் நார்மலா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவரும் படுக்க சொல்றாரு. இவங்களும் படுத்துறாங்க. இவரும் படுத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எதிர படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஒரு குழந்தை அழுகுற சவுண்ட் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது அப்படின்னு ஈரினை பாக்குறாரு. ஈரின் கிட்ட இருந்து தான் அந்த சவுண்ட் வர மாதிரி தெரியுது. நம்ம பக்கத்துல போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. அவங்களோட வயிற்றுல இருந்து தான் அந்த சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. உன்னோட வயிற்றுல இருந்து தான் குழந்தை சவுண்ட் கேக்குது அப்படின்றது. அச்சோ, இப்படி ஒரு சைக்கிள் கிட்ட மாட்டிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரி ஈரினும் செம்மையா பயப்படுறாங்க. என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா தேன்மொழி வேற சில விஷயங்கள் பேசுற மாதிரி இவருக்கு கேக்குது. இவரும் கோவப்பட்டு இவங்களை அடிக்கிற மாதிரிலாம் வராது. இவங்களும் பயந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் கிட்ட கண்டிப்பா கன் இருக்கும், அவரோட ரூம்க்கு போலாம் அப்படின்ற மாதிரி ரூம்க்கு வந்து கன் எடுத்துறாங்க. அவரை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமா அவரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சடார்னு பின்னாடி இருந்து அவர் தள்ளி விட்டுறாரு. இவங்களும் ஏடகுடமா கீழே விழுந்துடுறாங்க. அவனுக்காக என்னையே கொல்ல துணிஞ்சிட்டல, இதுக்கப்புறமும் உன்னை விட்டு வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட பேக்ல இருந்து எதையோ எடுக்கிறாரு. வெளியே எடுத்தோன்னதான் கத்தியும் தெரிது. இதை பார்த்தோன்னா இவங்களும் செம்மையா பயந்துடுறாங்க. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன விட்டுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இவரும் முதல்ல சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு செம்மையா கோவம் வருது. காரணம், அந்த குழந்தை அழுகுற சவுண்ட் கேக்குது. கொன்னே தீரணும் அப்படின்ற மாதிரி இவரும் கத்திய வச்சு அவங்களோட வயிற்றுல குத்துற மாதிரி வராது.
சடனா யாரோ இவரை ஷூட் பண்ணிடுறாங்க போல இவர் பொத்துனு கீழே விழுந்துடுறாரு. இப்பதான் ரிவர்ஸ் போய் என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. இவர் கத்தி எடுத்துட்டு இருக்கும் போது இவங்களும் கன் எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. ரிஃப்ளெக்ஷன்ல இவர் குத்த வரது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமும் யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் கன் எடுத்து இவரை ஷூட் பண்ணிருப்பாங்க. இவங்க தான் இவரை சாவடிச்சாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஷூட் பண்ணி முடிச்சோன்னா அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஓட பாக்குறாங்க. அப்பதான் கீழே ஒரு போட்டோ விழுந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. அவரோட பேக்ல இருந்து தான் அந்த போட்டோ விழுந்திருக்கும். இவங்களும் பொறுமையா அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அந்த போட்டோல இந்த நபர் அவரோட ரெண்டு குழந்தைங்க கூடயும் ஒய்ஃப் கூடயும் தான் இருக்காரு. அதே ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வீட்டோட மருமகளா இருப்பாங்க. இந்த விஷயத்தை இவங்க மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவர் ஸ்டார்டிங்ல சொன்னது ஞாபகம் வருது. ராகவ் அப்படின்ற ஒருத்தரை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ராகவ் இவரா தான் இருப்பாரு. தன்னோட முன்னாள் மனைவியை பாக்குறதுக்காக தான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்புறம் எப்படி கதிரேசனா மாறினாரு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கதிரேசனா ஜெயில இருந்திருப்பாரு, ராகவன் ஜெயில இருந்திருப்பாரு. சொல்ல முடியாது, ரெண்டு பேருமே ஒரே செல்லுல இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல வச்சு கதிரேசன் அவரோட ஸ்டோரியை சொல்லியிருப்பாரு. இந்த இடத்த வந்து இவர் கதிரேசனோட டாபிக் எடுத்தாரு பாத்தீங்களா. அதுவும் இல்லாம ஈரின் வேற கேரக்டராவே மாறலாம்னு சொல்லியிருப்பாங்க. இவர் கதிரேசன் தான் நம்மன்ற மாதிரி மாறி இருப்பாரு. இவருக்கு சில மென்டல் ப்ராப்ளம்லாம் இருக்கும் போல, அதனாலதான் இவர் இவரே கதிரேசன் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஈரின்க்கு அந்த போட்டோ பார்த்தாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து எல்லாமே தெளிவா புரிஞ்சிருது. இப்ப அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட நமக்கு படத்தை முடிச்சிடறாங்க. எல்லாருக்கும் எண்டிங் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எண்டிங் புரியலனா ஒரு வாட்டி ரிவர்ஸ் போய் கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சிடும். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.